கலவை மருத்துவத்தை கண்டித்து இந்திய மருத்துவ சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஆயுர்வேத சித்த மருத்துவத் துறையினரும் ஒரு வருட காலம் பயிற்சி மேற்கொண்டு 58 வகையான அறுவை சிகிச்சை செய்து கொள்ள அங்கீகரிக்கப்படுவர் என்று கூறியிருந்தது. இம்முறை மருத்துவமானது கலவை மருத்துவம் என்று அழைக்கப்படும் என்றும் கூறியிருந்தது. இதற்கு ஆங்கில வழி மருத்துவர்கள் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். தர்ணா போராட்டத்தை நடத்தி வந்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் மாநில அளவில் தொடர் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெறுகிறது. இன்று முதல் 14 நாட்களுக்கு தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று இந்திய மருத்துவ சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதன் ஒரு பகுதியாக கோவையில் இந்திய மருத்துவ சங்க அலுவலகம் முன்பு இந்திய மருத்துவ சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இம்முறை கலப்பு மருத்துவத்தை மத்திய அரசு கொண்டுவரக்கூடாது என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தனர். இதில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து இந்திய மருத்துவர் சங்க தமிழக தலைவர் மருத்துவர் பழனிசாமி கூறுகையில், இம்முறை கலவை மருத்துவத்தினால் 2030 ஆண்டிலிருந்து MBBS மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் என்று இல்லாமல் பொதுவாக ஒரு மருத்துவம்தான் இருக்கும். இது பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் தான் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம் தலைசிறந்த மருத்துவங்கள். அந்த மருத்துவர்கள் அவர்களின் மருத்துவத்தில் அடுத்த நிலைகளுக்கு செல்ல வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஆண்டு பயிற்சி அளித்து அறுவை சிகிச்சை செய்வதற்கு அங்கீகரிப்பது என்பது சரியானதல்ல என்று தெரிவித்தார். மேலும் இந்த கலவை மருத்துவம் என்பது தங்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும், இந்த முறை மருத்துவத்தினால் குறைந்த அளவே பயிற்சி பெற்ற ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவர்கள் சுலபமாக அறுவை சிகிச்சை செய்வதற்கு அங்கீகரிக்கப்படுவர். இது பொதுமக்களுக்கு தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், முக்கியமாக நம் மனதிலே கொள்ள வேண்டியது, நாங்கள் எந்தவித மருத்துவ துறையையும் நாங்கள் அவர்கள் இதை செய்யக்கூடாது என்பதை பற்றி நாங்கள் குறிப்பிடுவதில்லை. அவரவர்களுடைய மருத்துவத்துறையிலேயே அவரவர்கள் விஞ்ஞான முறையிலே அவர்கள் முன்னேற்றம் கண்டு அந்த மருத்துவத்துறையை அவர்கள் மிக சிறப்பான மருத்துவத்துறையாக கொண்டு வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய மாடர்ன் மெடிசன் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நிறைய நாங்கள் இந்த சயின்டிஃபிக்காக நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸு நிறைய சயின்டிஃபிக் அப்ரோச் பண்ணி சில மருத்துவ துறையில் இருக்கின்ற அத்துணை ஆப்ரேஷன்ஸ்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இன்னும் இதில் முன்னேற்றம் இருக்கும். அப்படி இருக்கின்ற சமயத்தினிலே கிட்டத்தட்ட எந்த விதமான ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சும் இல்லாமல் அவர்கள், அதாவது மற்ற துறையினை சேர்ந்த ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா போன்ற துறையினர்கள் பெரிய அறுவை சிகிச்சைகள் எல்லாம் செய்வது மிகவும் கடினம். இந்த சாலக்கிய தந்திரா இது போன்ற ஒரு ஏற்பாடுகளை செய்து அதன் மூலமாக கிட்டத்தட்ட 58 ஆப்ரேஷன்களை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்கின்றார்கள். அதை முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம். மற்றபடி ஆயுர்வேதத்தையோ உனானி ஹோமியோபதியை நாங்கள் அவர்களுடைய துறையிலே அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த உண்ணாவிரத போராட்டமானது மிக முக்கியமாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த முக்கிய ஒரு திட்டத்தினைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் இல்லையா. இதற்கு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு மிகவும் முன்னுதாரணமாக இருந்து முழுமையாக ஆதரவு கொடுக்கிறது என்று கூட குறிப்பிடலாம். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய ஹெல்த் செக்ரட்டரி மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்து விட்டார்கள் என்றால், இந்த மிக்ஸோபதி என்பது வேண்டிய அவசியமில்லை. அவரவர்கள் அந்தந்த துறையிலே முன்னேற வேண்டும், அதாவது பியூரிட்டி ஆஃப் மெடிசன் மிகவும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதனால் இப்பொழுது நாம் முக்கியமாக நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக, அது இந்திய அளவிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவிலே பல இடங்களிலே இந்த போராட்டம் பல மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அனைவரும் நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த போராட்டத்தினை நடத்தி இதன் மூலமாக மத்திய அரசு அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த கெசட்டிலே கொண்டு வந்திருக்கின்ற இந்த அறிவிப்பினை அவர்கள் முழுமையாக திரும்ப பெற வேண்டும். ஒவ்வொரு மருத்துவத்துறையும் அவர்களுடைய வழியிலே முன்னேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிறந்த நோக்கமாக இருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டினை பொறுத்தளவிலே எங்களுடைய கோவை கிளையினுடைய தலைவர் டாக்டர் ராஜேஷ் பாபு அவர்களும், இதேபோன்று தமிழ்நாடு மருத்துவ சங்கத்தினுடைய மாநில செயலாளர் ரவிக்குமார் அவர்களும், டாக்டர் பிரியா செக்ரட்டரி அவர்களும், நாங்கள் எல்லாம் இணைந்து இந்த போராட்டத்தினை மருத்துவ மாணவர்களுடனும் இணைந்து நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மருத்துவ மாணவர்கள் நிறைய பேர் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். என்றால் அவர்கள் தான் பிற்காலத்திலே மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற நோக்கத்தினாலே அவர்களும் இந்த போராட்டத்தில் அவர்கள் முழுமையாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் எதுவும் என்னதான் எங்களுடைய செயலாளர், மாநில செயலாளர் ரவிக்குமார் அவர்களை ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன்.